இலங்கையை சேர்ந்த ஒரு மாணவர் உட்பட அஞ்சு இஸ்லாமிய மாணவர்கள் இந்தியாவில் குஜராத் மாநிலத்தில் இருக்கிற ஒரு பல்கலைக்கழகத்தில் சிலரால் தாக்கப்பட்டது சம்பந்தமான காட்சிகள் சமூக ஊடகங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை இந்த நாட்களில் ஏற்படுத்தி இருக்கு பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள தொழுகை நடத்தினதுக்காக தாங்க தாக்கப்பட்டதா இந்த மாணவர்கள் சொல்றாங்க ஆனா இது மட்டும் காரணம் கிடையாது என்று சொல்லி பல்கலைக்கழகத்தின் நிர்வாகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கு போலீஸ் விசாரணைகளும் இது சம்மந்தமாக நடத்தப்பட்டு வருது இந்தியாவில் ஒரு தேர்தல் நடக்க இருக்கிற காலப்பகுதியில் தான் இந்த மாதிரியான ஒரு சம்பவமும் பதிவாகியிருக்கு அதிலேயும் குறிப்பாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடியில் சொந்த மாநிலமான குஜராத்தில் இருக்கிற ஒரு பல்கலைக்கழகத்தில் தான் மதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இப்போ பேசு பொருளாக இருக்கு இந்த சம்பவத்தில் நடந்தது என்னன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வணக்கம் நான் ராஜ் இந்தியாவில் குஜராத் மாநிலத்தில் இருக்கிற ஒரு அரச பல்கலைக்கழகம் மாநில அரசாங்கத்தால் நிர்வகிக்கப்பட்டு வருது முன்னூறுக்கும் அதிகமான மாணவர்கள் இங்க படிச்சு வராங்க உள்நாட்டு மாணவர்களும் வெளிநாட்டு மாணவர்களும் இதில் பலர் இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த மாணவர்கள் என்றதும் மிக முக்கியமான ஒரு விஷயம் ஆபிரிக்க நாடுகளை சேர்ந்த மாணவர்களும் ஆப்கானிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் இலங்கையை சேர்ந்த மாணவர்களும் இங்க படிச்சு வராங்க இதே மாதிரியான சில சம்பவங்கள் ரெண்டு தரப்பு குழப்பங்கள் நடந்தது கைகலப்பு நடந்தது சம்பந்தமான சம்பவங்கள் இதே பல்கலைக்கழகத்தில் இதுக்கு முதல்லையும் பதிவாகியிருக்கு அதே மாதிரியான ஒரு சம்பவம் தான் இப்போ திரும்பவும் பதிவாகியிருக்கு சில நாட்களுக்கு முதல்ல அங்க நடந்த இந்த பிரச்சனை சம்பந்தமான காணொளி சமூக ஊடகங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது இஸ்லாமியர்கள் மீதான தாக்குதல் என்று சொல்லி கடுமையான கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தது இது மதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கிடையாது என்று சொல்லி இன்னும் தரப்பு சேர்ந்தவங்க தங்கட தரப்பு நியாயத்தை முன்வைக்கிறதுக்கும் ஆரம்பிச்சிருந்தாங்க அப்படி வெளியான காணொளி உண்மையான காணொளிதான் தான் என்றதும் சரிபார்க்கப்பட்டு உறுதி செய்யப்பட்டிருந்தது போலீசும் அந்த சம்பவம் நடந்தது உண்மைன்றதை உறுதி செஞ்சிருந்தாங்க ஆனா அந்த பல்கலைக்கழகத்துக்குள்ள நடந்தது உண்மையிலேயே நடந்தது என்னன்றது சம்பந்தமான சில குழப்பங்கள் இருக்கு இப்போதைக்கு வழியாகி இருக்கிற தகவல் அடிப்படையில் மூன்று தரப்பு சொல்ற விஷயங்களை வச்சுக்கொண்டு என்ன நடந்ததுன்னு சொல்லி நம்ம வழங்கி கொள்ளலாம் முதலாவது இந்த தாக்குதலுக்கு உள்ளான மாணவர்கள் சொல்ற விஷயம் இரவு பதினோரு மணி மாதிரி பல்கலைக்கழக விடுதிக்குள்ள வெளியில் வந்து நாங்க தொழுகை நடத்துறதுக்கு ஏற்பாடுகளை செஞ்சிருந்தோம் இது ஒரு நோன்பு காலப்பகுதி அது மட்டும் இல்லாமல் அங்க ஒரு மசூதி பள்ளிவாசல் கிடையாது இதனால அங்க இருக்கிற வளாகத்துக்குள்ளதான் தான் தொழுகை நடத்த வேண்டியிருக்கு வெளியில் வந்து தொழுகு நடத்தி கொண்டிருந்த நேரத்தில் கல்வீச்சு தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது அது மட்டும் கிடையாது விடுதிக்குள்ள புகுந்து எங்களுடைய உடைமைகளுக்கும் சேதம் விளைவிக்கப்பட்டிருந்தது இதெல்லாமே அந்த மாணவர்கள் சொல்ற விஷயங்கள் எங்களுடைய லேப்டாப் கையடக்க தொலைபேசி இது எல்லாத்தையுமே அவங்க சேதப்படுத்தி இருந்தாங்க எங்களுக்கு உதவுறதுக்காக இன்னும் சில மாணவர்கள் வந்திருந்தாலும் அந்த மாணவர்களும் கூட தாக்குதலுக்கு இலக்கானாங்க யாராலையுமே கட்டுப்படுத்த முடியாமல் போயிருந்தது சில மாணவர்கள் காயமடைஞ்சாங்கன்னு சொல்லி இதுல பாதிக்கப்பட்ட மாணவர்கள் என்ன நடந்ததுன்னு சொல்லி விபரிச்சிருக்கிறாங்க தொழுகு நடத்தி கொண்டிருந்த தான் தாங்க தாக்கப்பட்டதாகவும் இந்த தொழுகையை அடிப்படையாக வச்சுதான் தங்களை சிலர் தாக்குனதாகவும் அவங்க முக்கியமாக இதில் சுட்டி காட்டியிருக்கிறாங்க இது ஒரு பொது இடம் இங்கே தொழுகு நடத்தக்கூடாது பள்ளிவாசல்ல மசூதியில தொழுகை நடத்தலாம் அரசாங்கத்துக்குரிய இடத்துல தொழுகை நடத்துறது நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இது தடுத்து நிறுத்தப்படணும் என்று சொல்லி தாக்குறதுக்கு வந்த சிலர் தங்கள்ட்ட சொன்னதாகவும் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் ஊடகங்களுக்கு சொல்லி இருக்கிறாங்க ஆனா இந்த சம்பவம் சம்பந்தமா பல்கலைக்கழக நிர்வாகம் சொல்லும்போது இது மதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் கிடையாது வேறு சில காரணங்களும் இதுக்கு பின்னால் இருக்கலாம் என்று சொல்லி பல்கலைக்கழக நிர்வாகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டுருக்கு இதுக்கு முதல்லையும் ரெண்டு தரப்புக்கிடையில் கிடையில் உர வர பிரச்சனைகள் நடந்திருக்கு வாய் ஏற்பட்டிருக்கு கை கலப்பு நடந்திருக்கு கலாசாரம் பண்பாடு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் இதுக்கு பின்னால் இருக்கு உணவு பழக்க வழக்கம் சம்பந்தமா வெளிநாட்டில் இருந்து குஜராத்துக்கு படிக்க வார மாணவர்களுக்கு போதுமான ஒரு தெளிவு கிடையாது இங்கே இருக்கிற மாணவர்கள் அந்த விடுதியில் ஒரு எழுபத்தி அஞ்சு மாணவர்கள் இருக்கிறாங்க இவங்க எல்லாமே கிட்ட இப்போ ஒரு ஒரு வருஷத்துக்குள்ள வந்த மாணவர்கள் தான் இந்த உணவு பழக்க வழக்கம் சம்மந்தமான பிரச்சனையும் இதுக்கு ஒரு தூண்டுதலாக இருந்திருக்கலாம் என்று சொல்லி பல்கலைக்கழக நிர்வாகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கு என்னென்னு சொன்னால் அவங்க சொல்கிறாங்க குஜராத்தை பொறுத்த வரைக்கும் சைவ உணவுகளை விரும்பி சாப்பிட்றவங்க அதிக அளவில் இருக்கிறாங்க அதுதான் முதன்மையான உணவு ஆனால் வெளிநாட்டிலேருந்து இங்கே படிக்க வார மாணவர்கள் தங்களோட வித்தியாசமான உணவு பழக்க வழக்கங்களை கொண்டு இது சம்பந்தமான பிரச்சனைகள் இதுக்கு முதல்லையும் ஏற்பட்டிருக்கு அவங்க சாப்பிட்ட சாப்பாடை மாமிச உணவுகளை வழியில் வீசும் போது அது மற்றவர்களுக்கு ஒரு வகையில் தொந்தரவை ஏற்படுத்தலாம் இந்த மாதிரியான பிரச்சனைகளை அடிப்படையாக வச்சுதான் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கலாம் என்று சொல்லி பல்கலைக்கழக நிர்வாகம் சொல்லியிருக்கு ஆனால் உண்மையிலேயே என்ன நடந்தது என்று சொல்லி நாங்கள் விசாரணைகள் ஆரம்பிச்சிருக்கிறோம் இந்த விசாரணைகளுக்கு பிறகுதான் என்ன நடந்ததுன்னு சொல்லி உண்மையை கண்டறிய முடியும்னு சொல்லியும் பல்கலைக்கழக நிர்வாகம் இப்போ ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கு ஆனால் இது சம்பந்தமா அந்த பகுதியை சேர்ந்து அந்த மாநிலத்தை சேர்ந்த அரசியல்வாதிகள் கடுமையான விமர்சனத்தை தொடர்ச்சியாக முன் வச்சு வாரதையும் பார்க்க முடியுது இது ஒரு தேர்தல் காலப்பகுதி அது மட்டும் இல்லாமல் இது குஜராத் என்றது பிரதமர் நரேந்திர மோடி அமித்ஷாவினுடைய சொந்த மாநிலம் இந்த மாதிரியான பிரச்சனைகளை கட்டுப்படுத்துறதுக்கு இவங்க நேரடியாக தலையீடு செய்ய வேண்டியிருக்கும் இது இந்தியாவுக்கே ஒரு அவமானமான விஷயமா மாறியிருக்கு என்ற கருத்தையும் சில அரசியல்வாதிகள் இப்போ முன்வைச்சிருக்கிறாங்க அமைதியான முறையில் தங்களோட மதத்தை கடைபிடிக்கிறவங்க மேலே ஏன் இப்படியான மதவாதம் பிரயோகிக்கப்படுது என்ற கேள்வியும் சிலரால் முன்வைக்கப்பட்டிருக்கு இஸ்லாமியர்கள் முஸ்லீம்கள் என்று சொன்னாலே ஏன் உங்களுக்கு கோபம் சொல்லியும் ஒரு அரசியல்வாதி கேள்வி கேட்டு ஊடகங்கள்ல ஊடகங்களில் தகவல்கள் வெளியாகி இருக்கு மதம் சம்பந்தமான பிரச்சனையாகவும் இது தீவிரம் அடைஞ்சு கொண்டு போகுது அதேநேரம் போலீஸ் இது சம்பந்தமான விசாரணைகளை நடத்தி வருது போலீஸ் மேல இந்த தாக்குதலுக்கு இலக்கான மாணவர்கள் ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டையும் முன் வச்சிருந்தாங்க இந்த சம்பவம் நடந்த சந்தர்ப்பத்திலேயே போலீஸுக்கு தகவல் சொல்லப்பட்டு போலீஸ் உடனடியாகவே அந்த இடத்துக்கு வந்திருந்தது போலீஸ் வந்த சந்தர்ப்பத்திலையும் கூட சிலர் தொடர்ச்சியாவே கல்வீச்சு தாக்குதல் நடத்தி கொண்டிருந்தாங்க அவங்களை கைது செய்யறதுக்கோ கட்டுப்படுத்துறதுக்கோ போலீஸ் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல போலீஸ் பார்த்து கொண்டிருந்தது மட்டும் இல்லாம அந்த தாக்குதல் நடத்தின நபர்கள் அந்த இருந்து வளாகத்துக்குள்ள இருந்து பாதுகாப்பாக வெளியேறதுக்கும் போலீஸ் உதவி செய்தது என்ற குற்றச்சாட்டையும் மாணவர்கள் முன் வச்சிருந்தாங்க ஆனா இந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் குஜராத் போலீஸ் நிராகரிச்சிருக்கு நாங்க விசாரணைகளை நடத்தி வாரம் இருபத்தொடக்கம் இருபத்தி அஞ்சு பேர் சம்பந்தமா வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த சம்பவத்துல அஞ்சு பேர் காயமடைஞ்சிருக்கிறாங்க அதில் ஒருத்தர் இலங்கையை சேர்ந்தவர் இன்னும் ஒருத்தர் தஜிகிஸ்தானை சேர்ந்தவர் ரெண்டு பேர் இது சம்பந்தமா கைது செய்யப்பட்டு விசாரணைகளும் நடத்தப்பட்டு வருது முழுமையான விசாரணைகளை நடத்துறதுக்காக ஒன்பது போலீஸ் குழுக்கள் இதுக்காக ஈடுபடுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லியும் குஜராத் போலீஸால் இப்போ சொல்லப்பட்டு வருது இது சம்பந்தமான காட்சிகள் தொடர்ச்சியாகவே சமூக ஊடகங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த சம்பவத்தோடு தொடர்பு பட்ட மாணவர்கள் அங்கிருந்து வெளியேற்றதுக்கு ஒரு விடுதிக்கு அனுப்புறதுக்கு தற்காலிகமா நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதாகவும் பல்கலைக்கழகத்தால அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ச்சியா நடக்காமல் இருக்கிறது தடுக்கிறதுக்காக அங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறதாகவும் இப்ப அறிவிக்கப்பட்டிருக்கு உண்மையில் இந்த சம்பவத்தில் நடந்தது என்னன்னு சொல்லி விசாரணைகளுக்கு பிறகு தெரிய வரும் என்ற விஷயம் பல்கலைக்கழக நிர்வாகத்தால் தொடர்ச்சியாகவே சொல்லப்பட்டு வருது ஆனால் இது மதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைன்றது அங்கே இருக்கிற மாணவர்களும் அரசியல்வாதிகளும் சொல்ற ஒரு விஷயமாக மாறியிருக்கு ஒரு பெரும் பரபரப்பை இந்த சில நாட்களில் தொடர்ச்சியாகவே இந்த சம்பவம் ஏற்படுத்தியிருக்கு இந்தியாவில் ஒரு தேர்தல் நடக்க இருக்கிற காலப்பகுதியில தான் இந்த மாதிரியான சம்பவம் அதுவும் குறிப்பாக குஜராத் மாநிலத்தில் பதிவாகியிருக்கு எந்த ஒரு இடத்துலையும் மதம் சம்பந்தமான பிரச்சனைகள் உருவாகும் போது முதல்ல ஒரு சின்ன தான் அது ஆரம்பிக்கும் ஒரு சின்ன தீப்பொறி பிறகு ஒரு காட்டு தீயாக பரவுறதுக்கு ஆரம்பிக்கும் அந்த மாதிரியான மிகப்பெரிய அமைதியின்மை ஏற்படுறதுக்கு முதல்ல இந்த சின்ன தீப்பொறி கட்டுப்படுத்தப்படும் இதோட சம்பந்தப்பட்ட நபர்கள் விசாரிக்கப்பட்டு தண்டிக்கப்படுவாங்கன்னு சொல்லி நம்ம நம்புவோம் என்ன நடக்குதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க இன்னும் ஒரு வீடியோல இன்னொரு தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்